என்னது 1000 ரூபாய் கொடுத்தா 10000 ரூபாவும் 5000 ரூபாய் கொடுத்தா 50000 ரூபாவும் கிடைக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது ஒரு மணி நேரத்துல 10 மடங்கு அதிகமான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஹாய் சோல்ஜர்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பெரிய பண்ண ஸ்கேம், ஸோ அவங்களோட ஃபாலோவர்ஸை பாதிச்சிருக்கு. ஸோ நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் ஸோ நாங்களும் போட முடியும். முதல்ல இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்கேமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் கொஞ்ச வருஷங்கள் பின்னாடி போனோன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துருச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா எம்எல்எம் அப்படிங்கிற ஒரு ஸ்கேமு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா வேறு ரெண்டுமே இல்லைங்க, இந்த மணி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் முதல்ல டாப்பில் இருப்பீங்க, உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே 10 பேராக வருவாங்க. ஸோ அவங்க ஆள் சேர்க்க உங்களுக்கு காசு வந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு பெரிய ஸ்கேம் போச்சு. ஸோ அதை டெவலப் பண்ணி மாடிஃபை பண்ணி இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறதா வந்து இந்த ட்ரேடிங் ஸ்கேம். சரிடா, நீ சொல்றது எல்லாமே கரெக்டு. இந்த ஸ்கேம் எங்கே ஆரம்பிச்சு உங்களை கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு பெரிய செலிபிரிட்டியான அமலா சாஜி அவங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணாங்க. Hey all, if you want to earn 20 to 30k while sitting at home, go message my friend Ananya Forex. Even I invest and got a lot of profit. So I am suggesting you 100% trustable and genuine people. இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களோட ஃபாலோயர்ஸ் ஒருத்தர் அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் அனன்யா ஃபாரெக்ஸ் அப்படின்றவங்கள போயிட்டு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. காண்டாக்ட் பண்ணியிருக்கும் போது அவர் முதல்ல கொடுத்த காசு பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய். ஸோ இது வந்து 1 ஹவரில் நாங்கள் 10,000 கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. நம்மளும் கொடுத்துருக்காரு. கொடுக்கும் போது அவங்க வந்து 10,000 வந்துடுச்சு, நீங்கள் வந்து இந்த காசு எடுக்கணும், ஒரு மினிமம் டெபாசிட் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்துட்டு கட்டுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு அவர் ரிப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த 10,000 வந்து இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற அமௌண்ட்டை செக்யூரிட்டி டெபாசிட்டாக கட்டுங்க, இப்படி கட்டுறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்மளும் ஓகே, சரி நம்ம காசு வருது அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க கேட்ட அமௌண்ட்டை அமுச்சு விட்டார் கூகுள் பேல. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் வச்சாங்க அவங்க. என்ன ட்விஸ்ட்னு கேட்டிங்கன்னா அவங்க இப்போ சொன்னாங்க, இல்லை சார் உங்களோட காசு வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு, ஆனால் நாங்கள் சொன்ன ஒரு கீவேர்டை வந்து நீங்கள் கூகுள் பேல போட மிஸ் பண்ணிட்டீங்க. அது என்ன வேணா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ட்டு நாங்கள் போட்டு எங்களுக்கு அனுப்ப சொன்னோம், ஆனால் நீங்கள் வெறும் அமௌண்ட்டை மட்டும் அமுச்சிட்டீங்க, செக்யூரிட்டி டெபாசிட்ன்ற வேர்டை மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ எங்களோட பாலிசி படி நீங்கள் திருப்பி வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து இது பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எங்களால் வந்து உங்கள் அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பி இதே மாதிரி சர்க்கிளில் பேசிட்டு இருக்கும்போது திருப்பி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து உங்களுக்கு பெரிய தொகை அரௌண்ட் 18K சம்திங் ஏதோ வந்து நீங்கள் வந்து இப்போ செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம் கூகுள் பேல செக்யூரிட்டி டெபாசிட் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க, நாங்கள் வந்து உங்கள் காசு ரீஃபண்ட் பண்ணிடுறோம். ஐ மீன் நீங்கள் கொடுத்த 1000 ரூபீஸ்க்கு என்ன ப்ராஃபிட் வரும் அதை உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்துட்டு என்னடா உடனே 18K கேட்குறீங்க, என்னால் அவ்வளோ பே பண்ண முடியாது, நீங்கள் டிஸ்கவுண்ட் எதனால் உங்களை பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, சரி ஓகே நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், 2000 ரூபாய் குறைச்சி நீங்கள் எனக்கு பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறபோது நம்மளும் அந்த காசை போட்டு செக்யூரிட்டி டெபாசிட் இந்த வாட்டி அவர் நல்லா நோட் பண்ணிக்காங்க, செக்யூரிட்டி டெபாசிட் மென்ஷன் பண்ணி அமைச்சிருக்காரு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டை வந்து அமைச்சிட்டாரா. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ சார் நாங்கள் வந்து காசு வந்து ரீஃபண்ட் பண்ண இனிஷியேட் பண்ணோம், ஆனால் வந்து டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து ஏங்க டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இப்போ புது ரூல் வந்து நம்ம இந்தியாவில் போட்டிருக்காங்க, இது மாதிரி வந்து ஜிஎஸ்டி வந்து 28% வந்து இது மாதிரி நம்ம ட்ரேட் மூலிமா எடுக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரும் எவ்வளோ அமௌண்ட் இது அப்படின்னு கேட்க போயிட்டு நீங்கள் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த செக்யூரிட்டி டெபாசிட் ப்ளஸ் ஒரு 4000 ரூபாய் கிட்ட வருங்க, ஸோ நீங்கள் அந்த காசு நீங்கள் சேர்த்து பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்துட்டு இல்லை இல்லை நீங்கள் உங்கள் என் காசு நீங்கள் பெனிஃபிட்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, ஐ மீன் என் ப்ராஃபிட்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வந்து நான் கொடுத்த ஒரு 1000 ரூபாய் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா இந்த ஒரு நீங்கள் கேட்கும்போது செக்யூரிட்டி டெபாசிட் சொல்லி 2 தடவை அமிச்சேன், எனக்கு அந்த காசை மட்டும் ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சொன்னோடனே வந்துட்டு இருங்க சார் நாங்கள் மேனேஜர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மேனேஜர்கிட்டையும் பேசியிருக்காங்க. பேசிட்டு நாங்கள் 15 நாள் 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து நாங்கள் பேமெண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு வந்து அந்த ஒரு அனன்யா ஃபாரெக்ஸ் ப்ளஸ் அவங்க மேனேஜர் எல்லாருமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் காசு வந்துச்சா வரலை. அந்த ஒரு ஸ்கேமர்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி 15 நாள் 30 நாளுக்குள்ளே பேமெண்ட் வந்துன்னு சொன்னாங்க, ஆனால் வரவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா யூடியூப்ல வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்க அட்வொகேட் முத்துக்குமார் நினைக்கிற ஒரு பேர், ஸோ அவர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அவருமே வீடியோ பண்ணி போட்டார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏ டு சேனல் அவங்களுமே வீடியோ பண்ணி போயிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா ஏ டு சேனலால் தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தப்பான பேஜை ப்ரமோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அமலா சாஜ் மட்டும் இல்லை, அவங்க தங்கச்சி, அதுக்கப்புறமா இன்னொரு யூடியூபர் சும்மா பாட்டு போடுறாரு, அவர் பேர் எனக்கு ஆக்சுவலாக தெரியல, அதுக்கப்புறமா ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா மேனன்,
ஸோ இவங்க எல்லாருமே தான் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ப்ரமோட் பண்ணது வேற வேற பேஜ், நாலு பேஜ். அப்போனா பார்த்துக்கோங்க, இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை பேஜ் இருக்குன்னு தெரியல. இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், அப்போ அமலா சாஜி தான் எல்லா தப்பும் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ப்ரமோட் பண்ணது தப்பு, அவங்க வந்து அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், கொஞ்சம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்கள நம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் இன்னைக்கு ஏமாந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, எத்தனை பேர் வந்து அந்த ஒரு ஸ்டோரியை பார்த்து ஏமாந்தாங்கன்னு இதுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு ஸ்கேமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமலா சாஜி மட்டும்தாங்க ரியல். ஸோ அவங்க ப்ரமோட் பண்ணாங்களே அனன்யா ஃபாரெக்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், சாரி சி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அப்படி ஒரு பர்சனே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பேஜஸ் இருக்கவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஃபேமஸ் யூடியூபர் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸாக போட்டுவாங்க, ஐ மீன் ரீல்ஸாக போட்டுகிட்டே வாங்க. என்ன ஆகணும், அந்த பேஜுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா. உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் அவரோட ரீல்ஸை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை போய் ஃபாலோ பண்ணுவீங்க, ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களோட பேஜை வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம், ஃபார் திஸ் அமௌண்ட் பர்டிகுலராக அந்த மாதிரி ஏதோ போடுவாங்க. இந்த மாதிரி பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களை பழைய போஸ்ட் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிவிட்டு இவங்களாம் கொஞ்சம் போஸ்ட் போடுவாங்க, இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ண மாதிரி இவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு போஸ்ட் போடுவாங்க. அதுக்கப்புறமா எதனா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பொண்ணோட ஃபோட்டோவோ இல்லை ஒரு பையனோட ஃபோட்டோவோ இல்லை ஒரு ட்ரேடிங் எதனா ரிலேட்டட் ஃபோட்டோவை எடுத்து அவங்க டிபியாக வச்சு இந்த மாதிரி யூடியூபர்ஸ் கிட்ட வந்து இல்லைனா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு பேஜ் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் 10 மடங்கு அதிகமாக கொடுப்போம் 1 ஹவரில் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அது கொஞ்சம் கூட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் பண்ணிடுறாங்க, ப்ரமோஷன் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க நம்பியிருக்க ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஏமாந்து தான் போகிறோம். வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 1 ஹவரில் உங்களுக்கு 10 மடங்கு காசு கிடைக்குது, 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபா தரும், 5,000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபா தரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து யாருமே ஏழையாக இருக்க மாட்டானுங்க. நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா ஒரு நாள் 10,000 ரூபா கிடைக்குதுன்னா நீங்கள் அந்த 1000 ரூபா எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த 10,000 ரூபா தான் எடுக்க ஆரம்பிப்பீங்க, ஐ மீன் எடுக்க பார்ப்பீங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வேலைக்கே போக மாட்டானுங்க. இந்த மாதிரி பேஜஸ் கிட்டே போயிட்டு பணக்காரன் இல்லாமே ஆக்சுவலாக லாஜிக்காக யோசிச்சிங்கனாலே இது ஒரு நடக்காத விஷயம். பட் என்ன பண்ணுறது, சில காசு மேலே இருக்க ஆசையால் நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்து தான் போகிறோம். நீங்கள் ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சராக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு பேஜை ப்ரமோட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு உங்களை நம்பி நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களை பிடிச்சி போய் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பிடிச்சி போய் நீ உங்களை நம்பி நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். இப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி யூலியர், ஐ மீன் ஐடியில் ஒர்க் பண்ணுறவர், ஸோ அவளே வந்து ஏமாந்துருக்காருன்ற போது அவரை மாதிரி இன்னும் கீழே படிச்சிருக்கவங்க அவங்க எப்படி ஏமாந்துருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா போனால் அந்த ஸ்கேமரை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க யாருமே அவங்க ப்ரொஃபைல் வச்சு வந்து இந்த ஸ்கேம் பண்ணலை, யாரோ ஒரு ஃபோட்டோவை வச்சு ஏதோ ஒரு ஐடியா வச்சு யாரோ ஒரு ரோபோட் கால் மாதிரி பேசி தான் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ப்ரமோட் பண்ணாங்க ஒருத்தவங்க, அப்போ அமலா சாஜி, அப்போ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்களா, அவங்க வந்து ஃபைன் பண்ணுவீங்களா கேட்டால், ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் ஆக்சுவலாக சொல்ல தெரியல, அது வந்து அந்த யூடியூபர் அட்வொகேட் அவர் தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு காசுமே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ அதை செலவு பண்ணுறதுக்கும் அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் யோசிங்க. இது மாதிரி இருந்தால் வந்து இது எல்லாருமே பணக்காரன் ஆகிடுவாங்க. இந்த ஊரில் வந்து ஏழையன்னு ஒருத்தங்க இருக்கவே மாட்டாங்க, காசு இல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்க, எல்லாருமே வந்து ஒரே சமத்தில் தான் இருப்பாங்க. இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க எது வந்தாலுமே. இது வந்து அமலா சாஜியை வந்து நாங்கள் குறை சொல்கிறதுலாம் கிடையாது, அவங்களுமே கொஞ்சம் யோசிச்சு எந்த ப்ரமோஷன் வந்தாலும் பண்ணுங்கள். ஸோ உங்களை நம்பியிருக்க ஃபாலோவர்ஸை ஏமாற்றாதீங்க, அவ்வளோதான். ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐகான்.